அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேச போகிறது பிரதீப் குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி பேசிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐடினா என்ன, அது என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு, எதுக்கு இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு, அந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்துட்டு இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அபவுட் த நேம். ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யா உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு கோர்ஸ் ஒன்று எடுத்து படிக்கிறீங்க, அது பிஎஸ்சியோ இல்லை பிஇஓ இல்லை பிடெக்கோ ஏதோ ஒன்று. ஸோ அதில் மோர் தென் 40 பேப்பர்ஸ் செமஸ்டர் எக்ஸாம்ஸில் எழுதுறீங்க. ஸோ அதில் 40 பேப்பர்ஸும் நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுப்போம் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான். பட் ஆனால் இதில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு படித்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு நீங்கள் மைண்டை வச்சுக்கிறீங்களோ, மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது, ஹே ஹீ இஸ் அ குட் ஸ்டூடெண்ட், இவருக்கு படித்த எல்லாமே தெரியும், எல்லா பேப்பர்ஸோட நாலேஜஸ் இவர்கிட்ட இருக்குது, சி ப்ளஸ் பற்றி கேட்ட தெரியும், ஜாப் பற்றி கேட்ட தெரியும், அண்டு வந்துட்டு நெட்ஒர்க்கிங் பற்றி கேட்ட தெரியும். திஸ் டைப் ஆஃப் அண்டு எப்பயுமே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு இன்ஃபர்மேஷனாக மாறிடும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் ஒரு 20-30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் யார்கிட்ட நீங்கள் சொல்லும்போது இது இன்ஃபர்மேஷனாக மாறிடும். இப்போ இது ப்ராசஸ், நீங்கள் கவனிச்சிட்ருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபர்மேஷனாக மாறிடும். எல்லாருக்கிட்ட சொல்லும்போது, யா எனக்கு ஐடி பேசிக்ஸ் பற்றி தெரியும், நான் அதை பைலகம்போட வீடியோவில் நான் பார்த்தேன், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு வார்த்தையில் முடிஞ்சிடும். அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி அதை வச்சு ப்ராசஸ் பண்ணுறது, தட் இஸ் கால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜென்ரல். ஸோ பேசிக்கலாகவே பார்த்திங்கன்னா, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட இன்ஃபர்மேஷனை வச்சு ஃப்யூச்சர் கைட்லைன்ஸ் நம்ம டிசைட் பண்ண முடியும். எப்படி, பி பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ பி பண்ணி முடிச்சிட்டோம் ப்ரெசண்ட், இல்லை டிப்ளமோ பண்ணி முடிச்சிட்டோம், இல்லை நம்ம பிஎஸ்சி பேச்சுலர் டிகிரி பண்ணி முடிச்சிட்டோம், இல்லை மாஸ்டர் டிகிரி பண்ணி முடிச்சிட்டோம், இதை முடிச்சிட்டோம், இதை வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃப்யூச்சரில் ஒரு ஐடி கம்பெனி ஜாப் போக போகிறோம், ஒரு டெவலப்பர் ஆக போகிறோம், ஒரு நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக போகிறோம், ப்ரோக்ராமர் ஆக போகிறோம், டேட்டா பேஸ் அட்மின் ஆக போகிறோம். ஸோ பாஸ்ட்டை வச்சு தான் ஃப்யூச்சர். அதே மாதிரி தான் பிடெக், பிஎம்சிஏ, பிஎஸ்சி முன்னாடி என்ன, ப்ளஸ் டூவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன் எடுத்தீங்க, அஃப்கோர்ஸ் எனக்கு கம்ப்யூட்டர் பிடிக்கும், மேக்ஸ் பிடிக்கும். ஸோ பாஸ்ட்டை வச்சு தான் ஃப்யூச்சர் இருக்குது. These are all basics. அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி கம்ப்யூட்டருக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் ஜென்ரலாக திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு இன்ஃபர்மேஷனை ஜென்ரலாக ஷேர் பண்ணால் உங்களுக்கு என்ன வேணும், இன்னொரு லாங்குவேஜ். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும், புரிஞ்சால் ஓகே, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சுட்டா மட்டும் போதுமா, அதை சேவ் பண்ணி வைக்கணும் இல்லையா, நான் உங்கள்கிட்ட இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி அதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா வாட் வில் ஹேப்பன், அவ்வளோதான், அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே போயிடும். ஸோ அப்போது அதை அந்த மாதிரியான ஒரு லாஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க, அப்போது வந்து சாங்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ நீங்கள் மியூசிக்கோட ஒரு சாங்ஸ்க்குள்ளே இன்ஃபர்மேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சாங்ஸ் மறக்காது. மியூசிக் இருக்கும்போது அது
அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்காது. ஸோ அது உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்போது அது நீங்கள் பாடும்போது வில் நோட் இட், அண்ட் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது முன்னாடிலாம் எப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ஏதாவது ஒரு டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாங்ஸ் உள்ளே இருக்கும், லைஃப் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் சாங்ஸில் இருக்கும். ஸோ இப்படி சாங்ஸ் உள்ள இன்ஃபர்மேஷன் அதை நம்ம கருத்தாக கேட்டு வில் யூஸ் இட். அதுக்கப்புறம் சாங்ஸுக்கு அப்புறம் என்ன வந்துச்சு, ரிட்டனில் ஸ்டோரி ஸ்கிரிப்ட்ஸ் வந்துச்சு, ரைட், ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி என்ன சொல்ல வராங்க. ஸோ ராமாயணம் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு ஒரு பையனாக எப்படி இருக்கணும், ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் கேரக்டர்ஸை வச்சு ஒரு ஸ்டோரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அந்த ஸ்டோரிஸ்க்கு நம்ம என்ன சொல்ல வருது, ஸோ நமக்கு வந்திருக்க லைஃபை இப்படி நம்ம லீட் பண்ணலாம், அப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. ஓகே, அந்த டைம் பீரியடுக்கு அப்புறம் நம்ம என்ன எப்படி வந்தோம் அப்படின்னா, பேப்பர் வந்துச்சு. பேப்பரில் என்ன பண்ணோம், நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நோட்ஸ் எடுத்துகிறோம், நோட்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்புறம் ப்ராப்பராக என்ன பண்ணோம், ரிப்போர்ட் எழுதி அந்த ரிப்போர்ட்டை பேப்பர் எழுதி நம்ம சேவ் பண்ணி வச்சோம். சரி, பேப்பரில் தான் வந்துச்சு. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, பேப்பர் நீங்கள் அதிக லெவலில் சேவ் பண்ணி வைக்கணும், அதுக்கு இடம் வேணும். ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் டக்குன்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு ட்ராவாக போய்ட்டு எடுத்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்லாம் அந்த பேப்பர்ஸ்லாம் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த அந்த உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் அப்படியே லாஸ். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்துடுச்சு. கம்ப்யூட்டரில் நம்ம இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது எப்படி கம்ப்யூட்டர் எப்படி இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் வந்து ஸ்டார்ட் அப் லெவலில் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஹை லெவல் கால்குலேஷன்ஸ் பண்ண தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கால்குலேட்டரோட நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் கம்ப்யூட்டர். ஸோ கால்குலேஷனுக்கு அப்புறம் டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணாங்க உள்ள. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. ஃபார் லைக் இப்போது கலெக்ஷன் ஆஃப் அன் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு ஃபைல். கலெக்ஷன் ஆஃப் ஃபைல் இஸ் கால்ட் டேட்டா. என்ன கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கால் ஃபைல் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் அஸ்யூம் உங்கள் பேரில் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது. இந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களை பற்றின டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், உங்கள் சொந்த ஊர், இப்போ எங்கே இருக்கீங்க, என்ன டிகிரி பண்ணியிருக்கீங்க, எதில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, உங்கள் வயசு என்ன, உங்கள் பர்த் டேட் என்ன, ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு ஃபைலில் நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் அ ஃபைல். கலெக்ஷன் ஆஃப் ஃபைல் இஸ் கால் டேட்டா. அஃப்கோர்ஸ், சரி, உங்கள் பேர் இருக்கு இல்லையா, அதை மாதிரி உங்களோட 10-15 ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன், அந்த டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா இஸ் கால் டேட்டா. அதை நீங்கள் ஃபைல்ஸ்ன்னு சொல்ல முடியாது, டேட்டா டெக்னிக்கலாக சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏய் இப்போது பிஎஸ்சி கிராஜுவேட்ஸோட டேட்டா அங்கே இருக்குது அப்படின்னா, ஓகே, அந்த டேட்டா உள்ள பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி படித்தவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள இருக்குது. அப்போது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இஸ் கால்ட் ப்ரோக்ராம். ஸோ ஒரு ஜெனரல் ஒரு ப்ரோக்ராம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னாலே வி நீட் அ டேட்டா. எப்படி பண்ணலாம் ஜென்ரலாக போய் பாருங்கள். இப்போ நீங்கள் படித்த காலேஜில் எத்தனையோ கோர்சஸ் இருக்கும் இல்லையா, அந்த கோர்சஸ் இன்ஃபர்மேஷன் போய் கிளிக் பண்ணாக்கா இந்த மாதிரி எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் டைப் ஆஃப் ப்ரோக்ராம். பிஎஸ்சி இல்லை பிஇன்னு கிளிக் பண்ணாக்கா பிஇ படித்தவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் எனக்கு வியூ ஆகணும். அது ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா அங்கே பி கிளிக் பண்ணாங்க உங்கள் பேர், உங்கள் லிஸ்ட் அவுட்லாம் கிளியர் ஆகணும். அதை கிளிக் பண்ணாங்க அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு உள்ளே தெரியணும். இதில் ஏதாவது ராங்காக எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ஃபெயிலியர். ஸோ பேக்ஹெண்டில் இந்த டேட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போது கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் இஸ் கால்ட் அப்ளிகேஷன். உங்கள் காலேஜோட மொத்த டேட்டாவும் ப்ரோக்ராமாக இருந்து அந்த ப்ரோக்ராம் அப்படியே நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏய் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜில் இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். இது வரைக்கும் எத்தனை பேட்ச் போயிருக்கோ அத்தனை பேட்ச் இன்ஃபர்மேஷன் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி 2011 to 2014 அப்படின்னு போட்டிங்கன்னா மொத்த கோர்ஸ் காட்டும். அந்த மொத்த கோர்ஸில் எந்த கோர்ஸ் வேணும் கிளிக் பண்ணால் அது உள்ள இன்ஃபர்மேஷன் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்ளிகேஷன். So, collection of application is called an operating system.
கலெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். சிம்பிள் எக்ஸாம்பிள், எல்லாருக்குமே விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண உடனே அது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? எம்டியாக இருக்கா? இல்லை, உள்ள எம்எஸ் பெயிண்ட் இருக்குது அண்ட் எம்எஸ் பெயிண்ட், இந்த மாதிரி நெட்ஒர்க்கிங், மீடியா பிளேயர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது இல்லையா? தட் இஸ் கால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கலெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் சேர்ந்தது தான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இப்படியே என்ன ஆகிடுச்சு, இன்ஃபர்மேஷன் சர்வசாதாரணமாக நம்ம கம்ப்யூட்டர் உள்ளே கொண்டு வந்துட்டோம். சரி, அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதோட யூஸேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஜென்ரலாக என்ன பண்ணுது, இன்டர்மீடியட் பிட்வீன் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் வாங்குறீங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் உங்களால் அதை யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண நினைக்கிறோம் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் வி கேன் டெல் இட் டு கம்ப்யூட்டர். அப்புறம் என்ன பண்ணுது, இட் ஹோல்ஸ் கலெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன். எஸ், யூ ரைட். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோன்னா என்ன இருக்குது, கலெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு தேவையான கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். சி நெக்ஸ்ட் லைன், இட் ஹெல்ப்ஸ் டு இன்ஸ்டால் அண்ட் யூஸ் த ப்ரைவேட் அப்ளிகேஷன்ஸ். எம்எஸ் ஆஃபீஸ், அடோப் ரீடர், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், இதெல்லாம் ப்ரைவேட் அப்ளிகேஷன்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவை அப்படிங்கிறதால இன்ஸ்டால் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் தட் இட் ஹெல்ப்ஸ் டு சேவ் அவர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் சச் அஸ் இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எக்ஸட்ரா. யா, என்ன பண்ணுறோம், நம்ம டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ், ஃபோட்டோ இருக்கலாம், வீடியோ இருக்கலாம், ஆடியோ இருக்கலாம், இல்லை வேர்ட் டாக்குமெண்ட், பிடிஎஃப் டாக்குமெண்ட், இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். தேவைப்பட்டால் இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் எப்படி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதால வி ஆர் யூஸிங் தட். அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெரைட்டிஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதில் யூனிக்ஸ், அந்த யூனிக்ஸும் பார்த்தீங்கன்னா அதுதான் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுதான் 1960s கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு கமாண்ட் மோடு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் மேக்ஓஎஸ், ஆப்பிள் தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிள்லேருந்து வந்தது. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், இதெல்லாம் வேர்ல்டு லெவலில் எல்லாருக்குமே தெரிஞ்ச, எல்லாருக்குமே நோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்ட்ரோடக்ஷன் எப்படியும் காலேஜ் சப்ஜெக்டில் இருந்திருக்கும். ஸோ அதில் டைப்ஸ் இருக்குது, நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டைப்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அனதர் ஒன் இஸ் கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் அ கண்ட்ரோலர் ஆஃப் அ டொமைன். டொமைன்னா ஒன்றும் இல்லைங்க, டொமைன்னா collection of computers is called domain. இப்போ ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஆஃபீஸில் ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா, 10 கம்ப்யூட்டர் நம்ம நெட்ஒர்க் வழியாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் டொமைன். ஸோ அப்போது அதில் நம்ம ஏதாவது ஒரு பிசியில் வந்துட்டு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மை போட்டு கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டொமைன் கண்ட்ரோலாக மாறிடும். அப்போ என்ன பண்ணும், அந்த அந்த ஒரு பீஸ் என்ன பண்ணும், பாக்கி இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதில் ஒர்க் என்னென்னா, சர்வர் என்ன கொடுக்குதோ அதை அப்படியே இதை அப்சர்வ் பண்ணிக்கும். இது ஒரு பார்ட், கிளைண்ட் ஆப்ரேட்டிங் வந்து பார்ட். நான் சொன்ன மாதிரி 10 சிஸ்டம் இருக்குது, அதில் ஒரு இதில் நம்ம சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டுருவோம் அப்படின்னா பாக்கி எல்லாமே கிளைண்ட்டாக மாறிடும். சரி, எப்படி சர்வர் கிளைண்ட்டின் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, 8.1, விண்டோஸ் 10, இதெல்லாம் கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா பேர்லே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், விண்டோஸ் சர்வர் 2003, விண்டோஸ் சர்வர் 2008 R2, விண்டோஸ் சர்வர் 2012, இந்த மாதிரி இந்த பேர்லேயே சர்வருங்கிற வேர்டு மென்ஷன் ஆகி வந்திருக்கும். அதில் அதை நார்மலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணி நமக்கு என்ன சர்வர் வேணுமோ அதை நம்ம கான்ஃபிக் பண்ணிக்கலாம். சரி, என்னென்ன டைப் ஆஃப் சர்வர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர்னால் ஒன்றும் இல்லை, சர்வீஸ் கொடுக்குறது தான். FTP சர்வர், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், ஃபைலை கிளைண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம MP3 சைட்ஸ் போயிட்டு சாங்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறோம்ல, அதுதான் FTP ப்ரோட்டோக்காலில் ஒர்க் ஆகிறது. அப்ளிகேஷன் சர்வர், அப்ளிகேஷனை ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அப்ளிகேஷன் சர்வர். வெப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர், மெயில் சர்வர், நெட்ஒர்க் சர்வர், இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ். ஸோ வெப் சர்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, ஜிமெயில் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இட் நீட் அ வெப் பேஸ்டு சர்வீசஸ். டேட்டாபேஸ் இப்போ நீங்கள் வந்து மெயில் சர்வரே யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் இருக்கிற டேட்டா எல்லாம் டேட்டாபேஸ் போட்டு உள்ளே கான்ஃபிக் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் ஜிமெயிலெலாம் ஜிமெயிலுக்கு உள்ளே சொல்கிற அதை நம்மளால் பார்க்க முடியாது, பட் பேக்கெண்டில் அந்த மாதிரி ப்ராசஸ் செட்டப் தான் பண்ணியிருப்பாங்க. மெயில் சர்வர், அது அதே ஜிமெயில் நீங்கள் எடுத்துக்கோங்க. மெயில் வந்து ஒரு 2 அட்ரஸ் கொடுத்து, சிசி கொடுத்து நம்ம இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணி சென்ட் கொடுக்கும்போது, இப்போ யாகுலேருந்து நீங்கள் ஜிமெயில் அனுப்பினாலும் ஜிமெயிலேருந்து ரெட்டிஃப் அனுப்பினாலும் ஒரு இடத்துல இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, நெட்ஒர்க் உள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் வரலையும் பாஸ் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம சர்வர் கான்ஃபிகரேஷன்ஸ், நெட்ஒர்க் கேட்வே, அந்த மாதிரியான செட்டப்லாம் நெட்ஒர்க் சர்வருடைய யூஸரும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இட் வில் ஒர்க். ஸோ ஒரு சர்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட காம்பினேஷன்ஸ் உள்ளே இருக்கணும், இருக்கும். ஸோ ஒரு ஜென்ரலாக ஜிமெயில் சர்வருக்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சர்வர் வேணும், வெப் சர்வர் வேணும், டேட்டாபேஸ் சர்வர் வேணும், மெயில் சர்வரை செட்டப் கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும், நெட்ஒர்க் உள்ளே இருக்கணும். இவ்வளவு கேட்டகரிஸ் இருக்குது. கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன் கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வி கேன் ரிசீவ் அண்ட் யூஸ் சர்வீசஸ். எஸ் ஆஃப்கோர்ஸ், ஃபயர்ஃபாக்ஸ் இல்லை க்ரோம் வெப் ப்ரௌசர் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வி கேன் டைப் mail.google.com டைப் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும், உள்ளே போவோம், நமக்கு என்ன தேவையோ ஒர்க் பண்ணுவோம். ஆனால் பேக்கெண்டில் ஃபுல்லாக என்ன ரன் ஆகிட்டுருக்கு, சர்வரில் ரன் ஆகிட்டுருக்கு. வித்தவுட் சர்வர் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை சேவ் பண்ணி ஆக்சஸ் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் கம்ப்யூட்டர்ஸ் போக ஆரம்பிச்சது. ஸோ இன்றைக்கும் கம்ப்யூட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கு, அதை நம்ம மற்ற டிவைஸ் வழியாக ஆக்சஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் ஐடி பேசிக்ஸ். இவ்வளவு நேரம் இந்த பயிலகமோட ஐடி பேசிக்ஸ் வீடியோ செஞ்சு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.